Hi friends, vanakkonga. Welcome to Shaji's Homestyle. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே டிஃபரண்டான ரெசிபி. நம்ம புதுசா ஒன்னு ட்ரை பண்ண போறோம். என்னன்னு பாக்குறீங்களா? டீ லீவ்ஸ் இருக்குல்லங்களா, தேயிலை, இதுல நம்ம பஜ்ஜி ட்ரை பண்ண போறோம். சோ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தறலாம் வாங்க. நம்ம வந்துட்டு சாதாரணமா இந்த லீவ்ஸ் வெச்சிட்டு green tea அந்த மாதிரி தான் குடிச்சிருப்போம். green tea இல்லனா இந்த லீவ்ஸே அப்படியே ட்ரை பண்ணி டீ குடிச்சிருப்போம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா பஜ்ஜி ட்ரை பண்ண போறோம். சோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தறலாம். கடலை மாவு, நம்ம பஜ்ஜி இலை எடுத்து வச்சிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்க போறோம். சீரகம், கொஞ்சமா ஒரே ஒரு பிஞ்ச் ஓமம், மஞ்சள் தூள், தனியா தூள், மஞ்சள் தூள் கால் ஸ்பூன், தனியா தூள் கால் ஸ்பூன், மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, உப்பு நம்ம டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 5 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு பவுல்ல. ஆட் பண்ணிட்டு நாம எடுத்து வச்சிருக்க 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பிஞ்ச் ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், தனியா தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், நம்ம டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1/2 ஸ்பூன் ஆட் பண்றேன். டேஸ்ட் பார்த்துட்டு கூட நம்ம உப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா mix பண்ணி விட்டுறலாம். நம்ம ஆட் பண்ணதெல்லாம் ட்ரையா நல்லா mix பண்ணிட்டு பஜ்ஜி மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாவே ஆட் பண்ணி mix பண்ணிக்கோங்க, கட்டி கட்ட கூடாது. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி கலந்துக்கலாம். இப்போ நம்ம பஜ்ஜி போட ஆரம்பிச்சிரலாம். இப்போ ஒரு வடை சட்டி வச்சிட்டு அதுல எண்ணெய் ஊத்தி இருக்கங்க. பஜ்ஜி போடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு இலையா எடுத்து பஜ்ஜி மாவுல டிப் பண்ணி எண்ணெயில ஆட் பண்ணிரலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணிருக்க இலை எல்லாமே திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் நுரைச்சு வர்றது கம்மியாயிருச்சுன்னா பஜ்ஜி வெந்துருச்சுன்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நம்ம பஜ்ஜி எடுத்துடலாம். நம்மளோட பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாருமே டீ லீஃப்ல டீ தான் குடிச்சிருப்போம், ஆனா இப்போ பஜ்ஜி சாப்பிட போறோம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட தேயிலை பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஊட்டி பக்கம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட டீ லீவ்ஸ் கொண்டு வர சொல்லி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். நம்ம டீயா சாப்பிட்றத விட இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்குங்க, ஹெல்த்தியும் கூட. சோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.